வணக்கம். அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் இவளுக்கு நிறைய பாராட்டுதல்களும் புகழும் கிடைக்கும். இது எதனால் கிடைக்கும் அப்படின்னாக்க, நிறைய மற்றவாளுக்கு பரோபகாரம் செய்வாய்வா, அதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுனால இவளுக்கு அது மூலமா நிறையா பாராட்டுகளும் புகழ்களும் கிடைக்கும். அதே சமயம் இவாளோட குழந்தைகளால் இவாளுக்கு சுபகாரியங்கள்லாம் நடக்கிற மாதிரி வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலாம், இல்லைன்னா அவளோட பேரன் பேத்திகளுக்கு ஏதாவது புண்ணியாஜனம் ஆயிட்சமோ அந்த மாதிரி ஏதாவது குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த நேரம். பண வரவு வந்து சரளமாக இருக்கும், நல்ல பண வரவு இருக்கும். அது பண வரவு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவ சுற்றுலாலாம் போய் டூர்லாம் போய் சந்தோஷப்பட்டுப்பா. அது மூலமா இவாளுக்கு நிறையா மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வீக ஈடுபாடெல்லாமும் ஜாஸ்தியாகும் இவாளுக்கு. இந்த மாதம் இவாளுக்கு ஒரு இடமாற்றம் ஒன்று இருக்குது. புதியசாக வீடு வாங்கிட்டு அதுக்கு குடி போவா, அப்படி இல்லைன்னா வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாமும் இருக்குது, இல்லைனா வாடகைக்கு கூட வேறு இடம் மாறி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கூட இவாளுக்கு இருக்குது. தாயோட இவாளோட அம்மாவோட உடல்நல ஆரோக்கியம் வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் மோசமாக இருந்தால் கூட இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும், நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அது என்னன்னு தெரியாது. அவளுக்கு வேண்டிய சில பொருட்கள்லாம் கூட அவளுக்கு கிடைக்கலாம். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸுகளோட கெட் டுகெதர் பார்ட்டி கெட்டி இந்த மாதிரி போயிட்டு அது மூலிமா லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய பீரியட் இந்த பீரியடாக அமையும். தொழிலில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பட் அந்த சமயத்தில் இவளுக்கு கொஞ்சம் பண நெருக்கடி மட்டும் கொஞ்சம் இருக்கும். கண்களில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் சில பேர் யார்ட்டையாவது ஏதாவது பணத்தை கொடுத்துட்டோ இல்லை பொருளை கொடுத்துட்டோ ஏமாறக்கூடிய சூழ்நிலை கூட இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறவளுக்கு கொஞ்சம் அதில் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும், பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் முயற்சியை விடாமல் பண்ணிகிட்டே இருங்கோ. கூட்டு தொழிலில் ஒரு சில நஷ்டங்கள் வரும், பட் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கலனாலும் ஓரளவு லாபம் கிடைக்கும். வீண் அலைச்சல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் இருக்க தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிகிட்டே வந்தேன்னாக்க உங்கள் மனசை நிம்மதியாக வச்சு சண்டை பூசல்லேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்துடுவார். நன்றி, வணக்கம்.